सेवा कृति पर्यंता यति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकम्। சீரன்னது புல் திருவேங்கடமுடையான் பாருண்ண சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போ மளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கிரகத்துல பெருமாள் நாம பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறார். அதாவது பெருமாளை அடைவதற்கு இரண்டே இரண்டு வழிகள், ஒன்று பக்தி இன்னொன்று பிரபத்தி. இந்த பக்தி யோகம் பண்ணச்சேயோ இல்லை சரணாகதி பண்ணச்சேயோ இதுக்கு தடங்களாக இருக்கிற எல்லாவற்றையும் போக்கடிக்கிறதுன்றது ஒரு பெரிய பெருமாள் பண்ணுற ஒரு உபகாரம். அந்த உபகாரத்தை நாம் இப்போ ஸ்மரித்தோம். அதோடு மாத்திரமில்லை, ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே என்கிறபடியே பிராப்திக்கு வியவதானம் இல்லாத பரபக்தி திசை பரமபக்தி திசை உண்டாக்கும் அதுவும் சித்தோபாய பூதனான சரண்யனுடைய சொப்பிரசாத சம்பாதன ரூபமான சாத்தியோபாயோபகாரம். அதாவது ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. பெருமாள் தான் அப்படிப்பட்ட ஒரு புத்தியை நமக்கு கொடுக்கிறார். எப்படிப்பட்ட புத்தியை கொடுக்குறேன்றதை பார்க்கணும். எந்த விதமான புத்தி இருந்ததுன்னாக்கா அவனுக்கு நம்மை அடைய வேண்டும், நம்மைன்றது பெருமாள், அந்த பெருமாளை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படுமோ அப்படிப்பட்ட புத்தியை கொடுக்குறேன்னு அர்த்தம் இருக்கு. இப்போ எப்ப நாம பெருமாளை அடையணும்ன்ற எண்ணம் எப்ப வரும்ன்றது முன்ன பார்ப்போம். மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணம் எப்ப வரும்னா, முதல்ல வந்து இந்த சம்சாரத்துல ஒரு வெறுப்பு வரணும். அதுக்கப்புறம்தான் இந்த இந்த இடத்தை காட்டிலும் இன்னொரு சிறந்த இடம் ஒண்ணு இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அந்த சிறந்த இடத்துக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரணும். இப்ப அது வராத வரைக்கும் இந்த மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணமே வராது. இப்ப கிராமத்துல இருக்க, கிராமத்துல இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் நகரத்து வாழ்க்கை சிறப்பானது, இது இன்னும் விசேஷமானதுன்ற ஒரு புத்தி முதல்ல வரணும். அதோடு மாத்திரம் போறாது, கிராமத்து வாழ்க்கைன்றது இருக்க இது ஏதோ பல பல அசௌகரியங்களோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இங்க ரொம்ப நாள்லாம் இங்க இருக்க முடியாது, இங்கேருந்து ஏதோ ஏதோ ஒரு கால விசேஷத்துக்கு வந்துட்டு வேணா போலாமே தவிர இங்கே இருக்கிறது முடியாது என்கிற அளவுக்கு அந்த கிராமத்து வாழ்க்கையில ஒரு என்ன ஒரு வெறுப்பு வேணும். அதுக்கப்புறம்தான் நகரத்து வாழ்க்கையில ஒரு இச்சை வேணும், ஆசை வேணும். இது ரெண்டும் இருந்தாதான் போக முடியும். இப்ப இது சாமான்யமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா மோட்ச விஷயத்துல எப்படி வரணும்னு கேட்டோம்னாக்க, அதாவது இந்த லோகத்தை விட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கே போகணுன்ற ஒரு எண்ணம் வரணும்னாக்க அப்ப ரெண்டு விஷயம் வேணும். ஒரு விஷயம், இந்த சம்சாரம்ன்றது ஒரு நெருப்பு மாதிரி, இல்ல சமுத்திரத்துல போய் அத்தனை மீன் முதல்ல அது நடுவுல இருக்கா மாதிரி அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வேணும், வரணும். எப்படாதான் இதை விட்டு வெளில போகிறோன்ற ஒரு எண்ணம் வேணும். அதே மாதிரி அங்க நமக்கு கிடைக்க போற ஒரு ஆனந்தம் இருந்துருக்க, இது இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல, அதாவது நாம நினைக்கலாம் இப்ப சமுத்திரத்துல விழுந்திருக்கா அந்த மீன் முதல்ல இல்லைன்னு தெரியல காப்பாத்தி கரையில வந்திருக்கோம் அவ்வளவுதானே தவிர இங்க ஒன்றும் பெரிய சுகம் ஒன்றும் வந்துவிடல. அந்த மாதிரி இல்லாமல் நாம போக போற இடம் இருக்க அது பரம சுகத்தோடு இருக்கக்கூடியதுன்ற ஒரு எண்ணம். இப்ப இந்த ரெண்டு எண்ணத்தையும் உண்டு பண்ணாதான்
நம்ம வந்து அந்த இந்த இடத்தை எப்படி விடுறது, அதாவது இந்த சம்சாரத்தை எப்படி விடுறது, மோட்சத்துக்கு எப்படி போய் சேர்றதுன்றதுக்கு உண்டான வழியை நாம பார்ப்போம். அதான் இந்த சொல்ற ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே என்கிறபடியே பிராப்திக்கு வியவதானம் இல்லாதன்னு இமீடியட்டா வரணும். அதுதான் முன்னையே சொன்னோம், போன வாரத்துல சொன்னோம். பெருமாள் பரபக்தி பரஜான பரமபக்தின்றது மூணாவது தசை. அந்த பரமபக்தி வந்துடுத்துனாக்க, அந்த பரமபக்தி இருக்கிறவான்னாக்க, ஒரு க்ஷணம் கூட இதுக்கு மேல இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவாளா இருப்பாவா. அப்படி அந்த பரமபக்தி தசையை உண்டாக்குறதும் பெருமாளுடைய ஒரு உபகாரம். சித்தோபாய பூதனான சரண்யனுடைய ஸ்வப்பிரசாத சம்பாதன ரூபமான சாத்தியோபாய உபகாரம். இப்ப இந்த நிலையை எப்படி உண்டாக்குறாருன்னா, என்னால கர்மயோக ஞான யோகம்லாம் பக்தி யோகம்லாம் பண்ண முடியாது, அந்த ஸ்தானத்துல நீ இருந்து நான் உன்னிடத்துல பண்ற சரணாகதிக்கே அந்த பரம பக்தியை நீ ஏற்படுத்தணும்னு நாம பிரார்த்திக்கிறது இருக்க. இந்த சாத்தியோபாயத்துல மூழும்படியாக பண்றது, இந்த சரணாகத்தியை பண்ணும்படியாக பண்றது இருக்க, இது பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்று சொன்னார். இதுக்கப்புறமா இப்ப இந்த மோட்சோபாயத்தை அனுஷ்டிச்சுட்டா, அதாவது மோட்சத்துக்கு உபாயமாக சொல்லப்படுகிற பக்தியோ பிரபத்தியோ இதை அனுஷ்டிச்ச பிற்பாடு இங்க இருக்கிற காலத்துல நாம எப்படி நடந்துக்கணும்ன்றத பத்தி சொல்ற. பூர்வோபகார பரம்பரையில் பிரதிபுத்தனான முமுட்சுவுக்கு பிரதம அபேட்சணீயம் இவ் அபேட்சை உபாய பிரார்த்தனையாம். இவ் உபாயத்திற்கு முமுட்சுத்துவம் அதிகாரமாகியாலே வரமாற்றிகி என்கிற சூர்ணிகையில் சொன்ன பல பருவங்களும் சாரீரக சாஸ்திரத்தில் உத்தராக பூர்வாக அஸ்லேஷ விநாசாதிகள் முதலாக அனாவர்த்தி சப்தாது என்கிறது அறுதியாக சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் உபாய சாத்திய பலமாக தெளிந்தவனுக்கு இப்பலத்தை அபேட்சித்து கொண்டு உபாய அனுஷ்டானமாகியாலே இவ் அபேட்சை பலகாமனா மாத்திர ரூபையாய்கொண்டு அதிகார திசையிலும் பல பிரார்த்தனா ரூபையாய்கொண்டு உபாய அனுஷ்ட திசையிலையும் அனுஷ்டித உபாயனுக்கு சமீபம் ராஜசிம்ஹஸ்ய இத்தியாதிகளில்படியே துரான்வித விஸ்வாச ரூபையாய்கொண்டு உத்தரகிருத்திய திசையிலும் அனுவர்த்திக்க கடவது. இப்ப பெருமாள் எப்படி எல்லாம் உபகாரம் பண்றேன்றதை பார்ப்போமே. இப்ப எம்பெருமான் செய்த உபகார பரம்பரை உபகார வரிசையில வரைச்சே நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுல பக்தி அல்லது பிரபத்தின்ற உபாயத்தை பெருமாள் கொடுத்த அதுல நாம் அனுஷ்டிக்கும்படியாக ஒரு எண்ணத்தையும் பெருமாள் கொடுத்துருக்கு. அப்படி வரைச்சு இப்போ இந்த பக்தி பிரபத்தின்றது ரெண்டு உபாயம் இருக்குன்றத முதல்ல தெரியப்படுத்துறது அது ஒரு பெரிய உபகாரம். யாருக்கு அந்த விவேகம் இருக்கோ, விவேகம் இருக்கிறவா தான் அந்த பக்தியோ பிரபத்திலேயோ மூழணும்ன்ற எண்ணம் அவளுக்கு தான் வரும். அது வரைக்கும் அவர் பண்ண உபகார பரம்பரைய சொல்லும். யார் தேவபெருமாளை போய் சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அவளுக்கு தான் எந்த வழியில போனாக்கா அந்த தேவபெருமாளை சேவிக்கலாம், எந்த வழியில போனா தேவநாதனை சேவிக்கலாம்னு அந்த வழியை பத்தி சிந்தை வரப்போறது. எப்படி போனா அந்த பெருமாளை சேவிக்கலான்றத பற்றிய சிந்தை வரப்போறது. யார் வந்து அந்த பெருமாளை சேவிக்கணும்ன்ற எண்ணமே இல்லாதவளுக்கு இந்த வழியை பற்றியான ஒரு எண்ணமே அவளுக்கு வரப்போறதில்லை. தான வித்தியாசம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்ப பெருமாள் என்ன பண்றாருனாக்க, நமக்கு ஒரு விவேகத்தை கொடுத்து இந்த சம்சாரன்றது ஒரு அக்னி மத்தியம் இருக்க மாதிரி, ஒரு சமுதிரத்தின் நடுவில் இருக்க மாதிரி என்றெல்லாம் ஒரு எண்ணத்தை
எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த சம்சாரத்தை விட்டுட்டு போகணும்ன்றதுக்கு இந்த சம்சாரத்துல ஒரு வெறுப்பையும் அந்த மோட்சத்துல ஒரு விருப்பு, விருப்புன்றது உத்கட்டமான விருப்பு, அதை அடைந்தால் அல்லது நிம்மதி இல்லைன்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசை. இது ரெண்டையும் ஏற்படுத்துறது, ஏற்படுத்துறதோட மாத்திரமில்ல, இப்ப நம்ம எது வேணும்னு கேட்கிறோமோ அதை அடையறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. பக்தின்னு ஒரு வழி இருக்கு, பிரபத்தின்னு ஒரு வழி இருக்கு. என்ன அந்த ரெண்டு வழியும் பெருமாள் காண்பிச்சு கொடுத்துருக்கு. இதெல்லாம் பெருமாள் பண்ண உபகாரம். இப்ப நல்ல விவேகம் வந்துட்டு வந்த பிற்பாடு இந்த மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிற அதிகாரி எந்த உபாயத்தை ஆசிரியிக்கிறது, தனக்கு எதுல அதிகாரம் இருக்கு என்பத அவன் யோசனை பண்றான். பக்தியோகம் பண்ணும், கர்மயோகம் பண்ணும், ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணோம்னா அதுக்கு உண்டான ஞானம் வேணும், அதுக்கு உண்டான சக்தி வேணும், அதுக்கு உண்டான அதிகாரம், பிறப்பு முதலியவை வேணும். இப்ப அதெல்லாம் நமக்கு இல்லை. அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சரணாகதி ஒண்ணு மாத்திரம்தான். ஆகையால சரி, நமக்கு ஒரு வழி இருக்கு, அந்த சரணாகதிய பண்ணி பெருமாளை நாம அடையணும் என்று சொல்றது. இப்போ இந்த இதை செய்யணும்ன்ற ஒரு ஆசை, அந்த சரணாகத்தியை பண்ணணும்ன்ற ஒரு ஆசை இருக்க, அந்த ஆசையை ஏற்படுத்துறது பெருமாள் பண்ற உபகாரம். ஆகையால அந்த உபாயத்துல மூலணுன்ற ஆசையை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த உபாயத்தை அனுஷ்டிக்க வைக்கிற, அதாவது அந்த சரணாகத்திய பண்ணும்படியாக பண்றேர். இப்ப சரணாகதி பண்ண பிற்பாடு உத்தரகிருத்தியம்னு சொல்லி சொல்றோம். உத்தரகிருத்தியம்னாக்க நாம எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற பத்தி சொல்றது. இப்ப அந்த உத்தரகிருத்தியத்தை பத்தி இப்ப சொல்ல போறேன். இப்ப பக்தி அல்லது பிரபத்தின்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற மோட்சத்துல முதல் தகுதி, அதாவது இந்த சரணாகதியோ பக்தியோகமோ பண்றதுக்கு முதல் தகுதி என்னன்னாக்க அபேக்ஷணீயம், அது ஒண்ணு தேவை. அதாவது அஸ்தித்வம் சாமர்த்தியம் இது ரெண்டும் வேணும்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. எந்த ஒரு பலன் வேணும்னாலும் கூட அந்த பலன் வேணும்னு முதல்ல ஒரு எண்ணம் வரணும். அந்த பலனுக்கு என்ன உபாயமாக எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் வேணும். இது ரெண்டும் இருந்தாதான் அவ அந்த உபாயத்துக்கு அதிகாரின்னு சொல்லி சொல்லுவான். இப்ப சரணாகதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரணாகதியை பத்தி யார் சரணாகதி பண்ணுவான்னு கேட்டோம்னா, சரணாகதி பண்றதுக்கு ஒரு அதிகாரம் வேணும், ஒரு எலிஜிபிலிட்டி வேணும். என்னத்துக்கு ஒரு எலிஜிபிலிட்டி, என்ன எலிஜிபிலிட்டின்னா இந்த வஸ்து வேணும், எதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு தானே நாம சரணாகதி பண்ண போறோம். இது வேணும்னு நினைக்கிறது பிரார்த்தி, அந்த அர்த்தத்துவம் வேணும்ன்ற எண்ணம் நமக்கு வேணும் இல்லையா, அதுதான் முதல் எலிஜிபிலிட்டி அதிகாரம். அதுக்கப்புறமா சாமர்த்தியத்தை பத்தி வரப்போறது. இப்ப நமக்கு வேணும்ன்ற எண்ணம் யாருக்கு வரும்னா, பூர்வோபகார பரம்பரையிலே பிரதிபுத்தனான மோட்சுவுக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிற உபகார பரம்பரை, உபகாரத்தினுடைய வரிசைகள், அந்த வரிசைகள் பெருமாள் பண்ண உபகார வரிசைகள்னால பிரதிபுத்தனான உணர்வு ஏற்பட்டவனாக இருந்திருக்கிறவன் அர்த்தம். அவருடைய உபகார பரம்பரையினால சம்சாரத்துல ஒரு வெறுப்பு உண்டாச்சு, அவருடைய பெருமாளுடைய உபகாரத்தினால நாம அடைய வேண்டியது மோட்சம்தான்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது, அவருடைய உபகாரத்தினால நித்தியானித்ய விவேகம் ஏற்பட்டது, நித்தியமான வஸ்துவை நாம பெறணுன்ற ஆசை ஏற்பட்டது, இதெல்லாம் பெருமாள் பண்ண உபகாரத்தினால வந்தது. இப்ப இதனால இப்ப இவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இப்ப இவனுக்கு மோட்சத்துக்கு போகணுன்ற ஒரு இச்சை, அப்படி யார் இருக்கோ அவளை முமுக்ஷுன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த முமுக்ஷுவா இருக்கிறவாளுக்கு முதல்ல தேவையானது என்னன்னா,
அபேக்ஷணீயம் அவன் முமுட்சுன்னு பேர் போட்டுக்கணும்னாக்கா முதல்ல தனக்கு இது வேணும் என்று நினைக்கணும். இந்த அபேட்சிச்சாதான் அப்புறமா தான் அந்த உபாயத்தில் ஈடுபட முடியும். அப்போ வேணும்னு பிற்பாடு தானே, இப்போ நம்ம கோவிலில் போய் பெருமாளை சேவிக்கணும்னு முதல்ல ஒரு எண்ணம் வந்த பிற்பாடு தானே எப்படி எந்த வழியில் போகிறதுன்றத பற்றி சிந்தை பண்ணுவோம். ஆகையில் இது முதல்ல பண்ண தேவையான ஒரு விஷயம். இவ் அபேட்சை உபாய பிரார்த்தனை ஆம் அப்படின்னு. இப்ப என்ன ஆகும்னாக்க, இந்த பிரபத்தியில எடுத்துட்டு பார்த்தோம், இந்த அபேட்சை இருக்க, இது வேணும், அதாவது மோட்சம் வேணும்னு ஆசைப்படுறது இருக்க, இதுதான் உபாய பிரார்த்தனை. அதாவது அதை அடைவதற்கு உண்டான உபாயத்தில் மூழும்படியாக பண்றது, இது உபாய பிரார்த்தனை. இவ் உபாயத்திற்கு முமுட்சுத்துவம் அதிகாரம் ஆகியாலே உபாய பிரார்த்தனைன்னு சொல்லச்சே, அந்த பெருமாள் திருவடியில் சரணாகதி பண்ணி நீயே கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகம் பண்ணாக்க வரக்கூடிய பரபக்தி பரஜான பரமபக்தின்னு சொல்றமே, அந்த பரமபக்தி அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோக ஸ்தானத்துல நீயே இருந்துண்டு எனக்கு அந்த பரமபக்தியை வரும்படியாக பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது, இதுதான் உபாய பிரார்த்தனை. அந்த பரமபக்தி வந்தால் தான் மோட்சம் வரும். பரமபக்தி வரத்துக்கு எனக்கு முதல்ல பரபக்தி வேணும், அப்புறம் பரஜானம் வேணும், அதுக்கப்புறம்தான் பரமபக்தி வரும். இதுக்கு வரத்துக்கு கர்மயோகம் பண்ணணும், ஞான யோகம் பண்ணணும். இப்படி என்னால் கர்மயோகம் பண்ண முடியல, ஞான யோகம் பண்ண முடியல, இதுக்கெல்லாம் உண்டான ஞானமும் இல்லை, எனக்கு சக்தியும் இல்லை, இப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்துட்டுருக்கேன். ஆகையால் அந்த உபாய ஸ்தானத்தில், சாத்தியோபாய ஸ்தானத்தில், அதாவது பக்தியோக ஸ்தானத்தில் நீரே இருந்து எனக்கு பக்தியோகம் பண்ணா என்ன பலன் வருமோ அந்த பலன் கிடைக்கும்படியாக பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது இருந்துருக்கேன், இதுதான் முதல்ல தேவையானது. இவ் உபாயத்திற்கு முமுட்சுத்துவம் அதிகாரமாகையாலே பாரமார்த்திகி என்கிற சூர்ணிகையில் சொன்ன பல பர்வங்களும் சாரீரக சாஸ்திரத்தில், இப்போ கத்தியத்ரயத்தில் சரணாகதி கத்தியத்தில் சொல்ற பாரமார்த்திகி பகவான் சரணாரவிந்த சரணாகதிகின்னு சொல்லி சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற சூர்ணிக்கை. அந்த சூர்ணிக்கைன்னு சொல்லச்சே இந்த கத்தியத்ரயத்துக்கு வரைச்சு ஒவ்வொன்றையும் ஒரு சூர்ணிக்கைன்னு சொல்றது. அதுக்கு இப்போ இதில் ஸ்லோகம்லாம் சொல்ற முல்லையோர் அந்த மாதிரி கத்தியத்துக்கு வரைச்சு அதை சூர்ணிக்கைன்னு சொல்றது. இப்போ இந்த பல பர்வங்களை சொல்லி சொல்றாரு. இப்போ பலத்தினுடைய வரிசையை சொல்லச்சு என்னென்னலாம் வரணும், அங்கே நாம் பிரார்த்திக்கிறது எம்பெருமானாருக்கும் பிராட்டி பெருமாள் இவளுக்கு வரக்கூடிய ஒரு சம்பாஷணம், இன்டராக்ஷன், அதுதான் அந்த கத்தியத்ரயம். அங்கே சொல்லச்சே பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலை காந்திகாத்தியந்திக பரசக்தி பரஜான பரமபக்திகித பரிபூர்ண அனவரத நித்திய விஜததம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித அனவதிகாதிசய பிரீத்திகாரிதாசேஷாவத்தோச்சித அசேஷ சேஷத்தைக்க பிரதி ரூப நித்திய கைங்கரிய பிராப்தபேட்சையா பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிஹி யதாவஸ்திதா அவிரதாஸ்துமேன்னு சொல்றார். பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதிஹி யதாவஸ்திதா அவிரதாஸ்துமே, நான் எம்பெருமானிடத்தில் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற சரணாகதி, பெருமாள் திருவடியில் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கிற சரணாகதி இருக்கேன், இது பொய்யான சரணாகதி இல்லை, இது சத்தியமான சரணாகதி, இது பாரமார்த்திகி சரணாகதின்னு சொல்லி சொல்கிறேன். இது சத்தியமானது, இதில்
ஒரு விருப்பம் இல்லாத யாரோ ஒரு நிர்பந்தத்தினாலேயோ வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ பண்ணது இல்லை. இது அதோடு மாத்திரமில்ல, யதாவஸ்திதா அவிரதாஸ்துமின்னு சொல்லி சொல்றேன். இப்ப இந்த சரணாகத்தியை நான் எதுக்காக நான் பண்றேன்னு, பெருமாளிடத்துல கைங்கரியம் பண்ணணும் அதுக்காக நான் பண்றேன்னு சொல்லி சொன்ன. அப்ப அந்த பெருமாளுடைய கைங்கரியத்துக்காக பண்ணக்கூடியதாக பண்ற இந்த சரணாகதி இருக்க, யதாவஸ்திதம், அதாவது இதுல பாரமார்த்திகத்துவம் யதாவஸ்திதத்துவம்ன்றது ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணிருக்கு. ஈதிருஷ பரண்யாசாத்மகத்தையா சரண்யத்தோபயுக்த ஆகார விசிஷ்ட பரதத்துவ விஷயத்தையாச்ச நிரூபியாயாம் அஸ்யாம் பிரபத்தோ ஸ்வரூபதா விஷயத்த தமக்காரிய வைபரீத்திய விரகா பாரமார்த்திகத்துவம். இந்த பாரமார்த்திகத்துவம், பாரமார்த்திகின்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்னாக்க, எந்த விதத்திலையும் குறையில்லாததாக சத்தியமானதாக. எப்படி குறைன்றது பார்க்கணுமே. சப்த பிரயோகம் பண்றோம், தப்பு தப்பா சப்தத்தை பிரயோகம் பண்ணோம்னாக்க விபரீத அர்த்தம் வந்துடும். சரி, சப்தத்தை சரியாவே சொல்றோம், ஆனா வார்த்தை மாத்திரம் சொல்றோம், மனசுல ஒரு அனுபவபூர்வமா அதை சொல்லல. நாம எது கேட்கிறோமோ அந்த கேட்கறத மனப்பூர்வமாக வரல. இது ஏதோ சரி ஏதோ சொல்ல சொல்றா சொல்றோன்ற மாதிரி இருந்துனாக்க அதுவும் பரமார்த்தமாக ஆகாது. இப்படி சப்தங்கள்லையும் நேராக பொருள்படும்படியாகவும் அர்த்தத்தாலையும் மனதளவுலையும் அதை அப்படியே தாம் விரும்புறது தன் எண்ணத்தையே வெளிப்படுத்துவதாகவும் இருக்கிறது இருக்க, அதுதான் பாரமார்த்திகன்னு சொல்லி சொல்றோம். நான் உம்மிடத்துல பண்ற சரணாகதி இருந்துட்டு இருக்க இது பாரமார்த்திகமாக ஆகும். எப்படிதான் பாரமார்த்திகம், ஏதனா ஒரு சப்தத்துல ஒரு தப்பு இருந்ததுன்னா கூட அதை மாத்தி அதை பொருட்படுத்தாமல் என்னுடைய எண்ண பிரகாரம் இருக்கணும். எண்ணங்கள்லையும் விபரீத ஞானம் இல்லாமல் இருக்கிறது இருக்க அதையும் சேர்ந்து பிரார்த்திக்கிறது பாரமார்த்திகத்துவம்னு சொல்றது. அதுக்கப்புறமா யதாவஸ்திதத்துவம்னு சொன்னாக்க என்னன்னாக்க பல சங்க கர்த்திருவாதி தியாகம்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த சரணாகதி பண்ணத்தினால வரக்கூடிய பலன் எனக்கு இல்ல உனக்குதான்ற ஒரு எண்ணம் வரணும், நான் பண்றேன்ற ஒரு எண்ணம் வரணும், அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. கர்த்தத்துவம் சங்கம், பல சங்கம், கர்த்தத்துவம், இதெல்லாம் வந்து தாம் பண்றோன்ற எண்ணம், பலத்தை குறிச்சு எண்ணம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாததாக பண்ணக்கூடியதாக இருந்திருக்கிறது என்கிற சூர்ணிக்கையில் சொன்ன பல பர்வங்களும், அதுல சொல்லப்பட்ட பல பர்வங்கள், அதுல சொல்லப்பட்ட பலங்களுடைய வரிசைன்னு அர்த்தம். அந்த பலங்கள்ல வரிசை என்னென்னன்றத நாம பார்ப்போம். பலங்களுடைய வரிசைனாக்க அந்த சூர்ணையினால என்னென்னலாம் நாம் விரும்புறோன்றத பார்க்கணும். ஒருத்த சரணாகதி பண்ணாக்க சரணாகதி பண்றது ஒரு காரணத்தை உத்தேசிச்சுதான், நான் இதை விரும்புறேன், இதை என்னால பெற முடியல, உம்மால மாத்திரம்தான் இதை கொடுக்க முடியறது, இதை நீர் பண்ணி கொடுக்கணும்னு அதுக்காக தானே நாம் சொல்றோம். பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த யுகலை காந்தி காத்தியந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்த பரபக்தி ஜா பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத்தம். பரபக்தி பரஜான பரமபக்தியினாலே வரக்கூடியதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். என்னால பரபக்தி பண்ண முடியல, பரஜானம் எனக்கு ஏற்படல, அதாவது ஞானயோ கர்மயோகம் பண்ண முடியல, ஞானயோகம் பண்ண முடியல, பக்தி யோகம் பண்ண முடியல, ஆனா இவைகள் செய்தா வரக்கூடியதாக இருந்திருக்கிற பரமபக்தி மாத்திரம் ஒண்ணுன்னு ஆசையா இருக்கு. அந்த பரமபக்தியினுடைய காரியம் என்ன, பரிபூர்ண அனவரத நித்திய விசதத்தம அனன்ய பிரயோஜன அனவதிகாதிசய பிரிய பகவத் அனுபவ ஜனித. அதனால வரக்கூடியது பகவத் அனுபவம், அந்த பெருமாளுடைய அனுபவம் எப்பேற்பட்ட அனுபவம்ன்றத பார்க்கணும். பரிபூர்ணமான அனுபவம், நாம கூட பெருமாளை சேவிக்கிறோம், நமக்கு கூட பகவத் அனுபவம் வருது, ஆனா பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது வரல. ஏதோ ஒரு ஏகதேசத்துல பாக்குறோம், பெருமாள் திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறோம், பெருமாள் அலங்காரத்தை சேவிக்கிறோம், பெருமாளுடைய கோட்டியை சேவிக்கிறோம், இப்படி இதெல்லாம் சேவிக்கச்சு
ஒவ்வொரு அம்சத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. பகவத் அனுபவம் நித்திய விச இது அதோட நமக்கு ஏற்படுற பகவத் அனுபவம் இருக்க எப்பவும் ஏற்படல. கொஞ்ச காலம் நம்ம போய் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுமானா ஏற்படுறது, காலக்ஷேபம் கேட்கச்சே ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, இப்படி எல்லாம் நமக்கு ஏற்படுறதே தவிர எல்லா சமயத்திலையும் அது அப்படியே தொடர்ந்து இல்லை. தடங்கள் இல்லாமல் விச்சேதம் இல்லாமல் எல்லா சமயத்திலையும் இல்லை. ஆகையால இப்படிலாம் இல்லாமல் எப்பவும் அந்த பகவத் அனுபவம் இருந்துட்டு இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு வருதுன்றது இல்லை, எல்லா நாளும் நமக்கு இருக்கணும். இது ரொம்ப ஒரு பிரீத்தியோட ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பகவத் அனுபவத்தினால ஒரு ஏற்படுற ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்தினால என்ன உண்டாருதுன்னாக்க ஒரு பிரீத்திகாரிதா சேஷ சேஷாவஸ்து. இந்த பிரீத்தியினால பெருமாளுக்கு எல்லா சமயத்திலையும் கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் ஏற்படும். எல்லா நிலையிலையும் சர்வதே சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியமும் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியத்தை அந்த கிங்கரத்துவம் அவனுக்கு தாசனாக இருக்கணும்ன்ற ஒரு தன்மை அது பண்ணணுன்றதுக்கு அதை அபேட்சிச்சு இந்த தான் பண்ற சரணாகதி பாரமார்த்திகமாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற. ஆகையால இந்த இடத்துல சொல்றது எது வரைக்கும் பலன்றது என்னன்னாக்க இப்படி ஒரு பிரீதி ஏற்பட்டு பெருமாளுடைய பகவத் அனுபவம் ஏற்பட்டு அந்த பகவத் அனுபவத்தினால பிரீத்தி, அந்த பிரீத்தினால பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம், அந்த கைங்கரியமும் நித்திய கைங்கரியமா இருக்கும், அனவரதமாக இருக்கணும், இப்படி எல்லாம் பிரார்த்தனை பண்றது இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் பலன்தான். இது சூர்ணிகையில் சொன்ன பல வர்க்கங்களும் பல பருவங்களும் சாரீரக சாஸ்திரத்தில் உத்தராக பூர்வாக அஸ்லேஷ வினாசாதிகள் முதலாக அனாவர்த்தி சப்தாது என்கிறது இறுதியாய் சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் சரி. சாரீரக சாஸ்திரம்னா வேதாந்த சாஸ்திரம். வேதாந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்கு யார் பக்தி யோகம் பண்றாளோ உபாசனம் பண்றாளோ உபாசனம் பண்ணச்சு உபாசன நிஷ்பத்தின்னு சொல்லி சொல்றோம். தரிசன சமானாக்காரமான ஒரு ஞானம் அப்படி நேரம் எதிர பெருமாள் எழுந்தொள்ளி இருக்க மாதிரி ஒரு ஞான விசேஷம் வரது ஏற்படுறது. அது அப்படியே பார்க்கிற மாதிரி ஒரு ஞான விசேஷம் வருது இருக்க அதுதான் உபாசனம் நிஷ்பத்தின்னு சொல்றோம். அப்போ அந்த சமயத்திலேருந்து அப்போ எப்போ வருதோ அப்போ அதுக்கு முன்ன நாம அதாவது பலன் கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கிற பாப்பங்கள் மொத்தம் அதுக்கு முன்ன பண்ண பாப்பங்கள் மொத்தம் தீயினில் தூசாகும் என்கிற மாதிரி நெருப்புல ஒரு ஊகம் உள்ள போட்டாக்க எப்படி இருந்த இடம் தெரியாமல் புசுங்கி போகுமோ அந்த மாதிரி நம்முடைய பாப்பங்கள்லாம் போயிடும் நாசம். அதே சமயத்துல இன்னொரு விஷயம் அதுக்கப்புறமா நாம தெரியாத பாப்பம் பண்ணமானாக்க அந்த பாப்பங்கள்லாம் நமக்கு ஒட்டாது. உத்தராக பூர்வாக அஸ்லேஷ வினாசாதிகள் உத்தராகத்துக்கு அஸ்லேஷம் நாம தெரியாத பண்ண பாப்பங்களுக்கெல்லாம் நம்மள்ட ஒட்டாது. பூர்வாக்கத்துக்கு வரத்து நாம பண்ணின பாப்பங்கள் பழைய பாப்பங்கள் பலன் கொடுக்க காத்துன்னு இருக்கிற பாப்பங்கள் மொத்தம் அழிஞ்சு போயிடும். அப்போ பிராரப்த கர்மா மாத்திரம்தான் பலன் கொடுக்க தொடங்கின கர்மா மாத்திரம்தான் இருக்கும், அது மாத்திரம்தான் பலன் கொடுக்கும். இதுல இருந்து ஆரம்பிச்சு அனாவர்த்தி சப்தாத்துன்னு சொல்ற பெருமாள் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கடிச்சு அதுக்கப்புறமா நம்மள சீவைகுண்டத்துக்கு போக்கடிக்கிறேன், சீவைகுண்டத்துக்கு வரும்படியாக பண்றேன். நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் எப்படி போக்கடிக்கிறேன்றத பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப விஸ்தாரமான ஒரு விஷயம். இது அந்த விஷயத்த கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன் இந்த இடத்துல. இப்ப இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாப்பங்கள் மூணு விதமான பாப்பங்கள், பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பம், பலன் கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கிற பாப்பங்கள், தெரியாத பண்ண பாப்பங்கள். பலன் கொடுக்க ஆரம்பிச்ச பாப்பங்களுக்கு பிராரப்த கர்மான்னு பேரு, அதை தான் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரணாகதி ஆன பிற்பாடு அதாவது பக்தி யோகத்துல சாட்சாத்காரா பண்ணமான திசை வந்த பிற்பாடு நாம தெரியாத பண்ண பாப்பம் பண்ணமானாக்க அந்த பாப்பத்துக்கெல்லாம் பெருமாள்
பலம் கொடுக்க மாட்டேன், தண்டிக்கணும்ன்ற இச்சை அவருக்கு ஏற்படாது. ஏற்கனவே நம்ம தெரிஞ்சே பண்ணின பாப்பம் பழைய பாப்பமா இருந்ததுனாக்கா, இப்ப நாம சரணாகதி பண்ண பிற்பாடு அவருக்கு அப்ப தண்டிக்கணும்னு இச்சை இருந்தா கூட அதை மாத்தின்றுவே பெருமாள். ஆகையால அந்த பாப்பங்களும் போயிடும். இப்ப சரணாகதி பண்ணிட்டு தெரிஞ்சே பாப்பம் பண்றோம் நாம, அதுக்கு என்ன பண்ணுவேன்னாக்கா, நம்மள மறுபடியும் புனப்பிராயச்சித்து இந்த தெரிஞ்சே பண்ணின பாப்பத்துக்காக பெருமாள் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு பிராயச்சித்த பிரபத்தி பண்ண வைப்பேன். அப்படி பண்ணாதவாள என்ன பண்றது, அவளுக்கு குட்டி குட்டி சிக்ஷையா கொடுப்பேன். அவிதேய புத்திரா பவந்தி, அவிதேய பாரியா பவந்தி, கஞ்சா பவந்தி, காணா பவந்தி என்று சொல்றது. அதாவது மனைவி நாம சொல்ல வார்த்தையை கேட்காது இருக்கிறதுன்றது இருக்க, இது குட்டி சிக்ஷயம். பசங்கள்லாம் நாம வார்த்தை நாம சொல்ற வார்த்தையை கேட்காது இருக்கிறதுன்றது இருக்க, இதெல்லாம் குட்டி குட்டி சிக்ஷயம். பெரிய சிக்ஷை எப்படி இருக்கும்னு தெரியல. இப்படி ஒரு குட்டி குட்டியா ஒரு சிக்ஷையை நமக்கு கொடுத்து பெருமாள் நம்மள வந்து நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிப்பேறோம். அதே மாதிரி கஞ்சா பவந்தி காணா பவந்தின்னு சொல்ற, கஞ்சா பவந்தினாக்க குருடனா அதாவது நுண்டியா போறது, காணம் கண்ணு தெரியாது போறது, இப்படிப்பட்ட ஒரு சிக்ஷைய பெருமாள் கொடுத்து நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிச்சு வேற. இது வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு தண்டனையா, அந்தப்புறத்துல இருக்கிற பரிஜனங்களுக்கு வரக்கூடிய தண்டனை மாதிரி ஒரு குட்டி தண்டனையை கொடுத்து நம்மள இந்த பாபங்கள்லாம் போக்கடிச்சு நமக்கு மோட்சத்தை வரும்படியாக பண்றேன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிருக்கு. அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்க. இதெல்லாம் பெருமாள் பண்ற உபகாரம். இதுக்கு அடுத்த உபகாரத்தை அனாவர்த்தி சித்தார்த்தம்னு சொல்ற உபகாரத்தை அடுத்த காலக்ஷேபத்துல பார்க்கலாம். இன்னைக்கு இது வரைக்கும் கவிதார்க்கிகத்து மகாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமன.